முக்குளத்துவ சமுதாயத்தை நாங்கள் சமுதாயத்தை நட்டமாக வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமுதாய தலைவர்களைத்தான் நான் சொல்கிறேன். மிக்க வருத்தமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன். ஒரு வார்த்தைக்கு கூட பசுமன் தேவராயா அவர்களோட பொருள்கள்லாம் செதஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தணும்னு சமுதாயத்தை நாங்கள் நிலைநாட்டுன்ற தலைவர்கள் ஒருத்தர்கள் கூட கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் இது அவரோட பொருட்களை தான் பாதுகாக்கணுன்ற அதற்கு அரசுக்கு வலியுறுத்தணுன்றதை வந்து நான் மன்றாடி கேட்டும் கூட நீங்கள் செவிச்சாக்காமல் எது கல்லிதயம் கொண்டு இருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவரோட பேரை சொல்லிக்கிட்டு அவரோட 100 வருஷம் சிதஞ்ச பொருள்களை காக்கணுன்றதுலே ஒரு அக்கறை இல்லாதவங்க நீங்கள் என்னெந்தக்காக சமுதாயத்துக்கு நல்லதை செய்ய போகிறீங்க? அனைவருக்கும் வணக்கம். முக்குளத்தூர் மீடியா தொடங்கி கடந்த 4 ஆண்டுகள் கழித்து இப்போ 5ஆம் ஆண்டை வந்து நெருக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. வர டிசம்பர் மாதம் 5ஆம் ஆண்டு நிறைவு விழா நடைபெறும். இக்முக்குளத்தூர் மீடியாவில் பார்த்தீங்கன்னா தற்போது 300,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. கடந்த 4 ஆண்டு குறுகிய காலத்திலேயே 300,000 ஃபாலோவர்ஸோட இம்முக்குளத்தூர் மீடியா சீரும் சிறப்புமாக நடைபெற்று வந்து கொண்டு இருக்கிறது. இம்முக்குளத்தூர் மீடியாவோட ஒருங்கிணைப்பாளர் திரு மாரிஸ் அவர்களுக்கும் அந்த குழுவினருக்கும் பசுபன் ஊனா முத்துராமலிங்க தேவர் அவர்களின் குடும்பத்தின் சார்பாக எனது நன்றி கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். பசுபன் தேவர் ஐயா அவர்களோட அரசியல் நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகள் மற்றும் அவர் கூறிய அறிவுரைகள் அப்புறம் மற்றும் அவரோட புகைப்படங்கள் மற்றும் அவர் சார்ந்த அனைத்து ஆவணங்கள் எல்லாத்தையும் நான் முக்குளத்தூர் மீடியா மூலமாக தான் துயர்ந்து வழங்கிக்கிட்டு வரேன். இதே இது தொடர்ந்து அவரோட வரலாற்று நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் ஒவ்வொரு தொகுப்பாக வந்து துயர்ந்து இம்மீடியாவிலேருந்து விளக்க காத்திருக்கேன். அனைவரும் கண்டுகளியுங்கள். அனைத்து விளக்கங்களும் இம்மீடியா மூலமாக வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா முக்குளத்தூர் மீடியாவை வந்து அவர்கள் கடுமையான தங்களது சுய பணிகளையும் இந்த பணியை மிகவும் சீரும் சிறப்புமாக செய்து வருகின்றனர். அவர்களுக்கு மீண்டும் பசுமன் தேவரையா அவர்களின் குடும்பத்தின் சார்பாக எனது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முக்குளத்தூர் மீடியா முக்குளத்தூர் மக்கள் என்றில்லாமல் அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஒருங்கிணைந்த ஒரு பாலமாக நல்கருத்துக்களை சமுதாயத்தோட ஒற்றுமையுடன் உள்ள வளர்ச்சிக்கான பணிகளை செய்து வரணும்னு நான் இந்த நிகழ்ச்சியின் மூலம் முக்குளத்தூர் மீடியா அமைப்பினரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். தாங்கள் மிகவும் சிறப்பாக அதுபடி நான் கூறிய கருத்துப்படி நடந்து வரதுனால தான் இந்த மீடியா ஏற்கனவே கடந்த 4 ஆண்டுகளுக்குள்ள 300,000 ஃபாலோவர்ஸ்களை சுமார் 300,000 ஃபாலோவர்ஸ்களை தாண்டி வீறு நடை போட்டுக்கொண்டு இருக்கிறது. இதோடு இல்லாமல் இந்த 500,000 ஃபாலோவர்ஸுகளை பிடிச்சி 1 கோடி ஃபாலோவர்ஸுகளை வந்து இம்முக்குளத்தூர் மீடியா அடைய வேண்டுமென அதற்கான சீரிய பணியில் மிகவும் சிறப்பாக சமுதாய ஒருங்கிணைத்த நல்லிணக்கத்துடன் கொண்டு செல்ல வேண்டுமெனவும் அதற்கு இக்குழுவினர் அரும்பாடுபட்டு சமுதாய நல்பணி ஆற்ற வேண்டுமெனவும் பசுமன் தேவர் ஐயா அவர்களின் குடும்பத்தின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா பசுமன் தேவர் ஐயா அவர்களோட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு பிஹெச்டி ஒரு தலைப்படுத்தி பிஹெச்டி பண்ண குறைஞ்சது 300 விட்னஸ் இருந்தால் போதும். அதாவது 300 விட்னஸில் ஒரு 150 விட்னஸ் ஆகும். மிச்சது செவிவெளி செய்திகளாக இருந்தால் கூட போதும். ஆனால் நான் வந்து முக்குளத்தூர் மீடியா மூலம் குறைஞ்சது 600 விட்னஸ்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். அது மாதிரி அது சார்ந்த செவிவழி செய்திகள் மற்றும் அவர் கூறிய கருத்துக்கள்லாம் 1000 தாண்டும் இவ்வளோ கருத்துக்களையும் இவ்வளோ இதுகளையும் ஐயாவோட 18 வயசில் வந்த அவருக்கு வந்த அவர் அனுப்பிய லெட்டரு அவரோட கடிதங்கள் எல்லாம் செதஞ்சிக்கிட்டு இருக்கு. 100 ஆண்டுகள் அவர் இது பண்ண 105 ஆண்டுகள் கடந்த புத்தகங்கள் மற்றும் அவர் சார்ந்த அவரோட மூதாதையர்கள் வைத்திருந்த 150 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உட்பட்ட எல்லா பொருள்களையும் நான் காமிச்சிருக்கேன். ஆனால் முக்குளத்தூர் சமுதாயத்தை நாங்கள் சமுதாயத்தை நட்டமாக வைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க சமுதாய தலைவர்களைத்தான் நான் சொல்கிறேன். மிக்க வருத்தமாக இருக்கிறதுனால தான் சொல்கிறேன்.
ஒரு வார்த்தைக்கு கூட பசுமன் தேவராயா அவர்களோட பொருள்கள்லாம் செதஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஒரு ஒருநிலைப்படுத்தணும்னு நான் 1998 குமுதத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து எங்களது குடும்பத்தினர் போராடிக்கிட்டு தான் வரோம். ஆனால் முக்களத்தோர் மீடியாவை போக மற்றும் பல மீடியாக்களை நான் கொடுத்துருக்கேன், கொடுத்துருந்தாலும் இனி வரும் காலங்களில் இந்த முக்களத்தோர் மீடியாவில் தான் ஒரு நிலையாக துயந்து வழங்கி வரேன். இவ்வளோ இதுகளையும் கண்டு சமுதாயத்தை நாங்கள் நிலைநாட்டுகின்ற தலைவர்கள் ஒருத்தர்கள் கூட கொஞ்சம் கூட மனச்சாட்சி இல்லாமல் இது அவரோட பொருட்களை தான் பாதுகாக்கணுன்ற அதற்கு அரசுக்கு வலியுறுத்தணுன்றதை வந்து நான் மன்றாடி கேட்டும் கூட நீங்கள் செவி சாய்க்காமல் எது கல்லிதயம் கொண்டு இருக்கீங்க. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா அவரோட பேரை சொல்லிக்கிட்டு அவரோட 100 வருஷம் சிதஞ்ச பொருள்களை காக்கணுன்றதுலே ஒரு அக்கறை இல்லாதவங்க நீங்கள் என்னெந்தக்காக சமுதாயத்துக்கு நல்லதை செய்ய போகிறீங்க? மிக்க வேதனையுடன் நான் இது பண்ணுறேன். இருந்தாலும் இந்த இனிய வேளையில் அதாவது போற்றுவோர் போற்றட்டும் தூற்றுவோர் தூற்றட்டும் சீரிய பணிகள் நற்பணிகளுக்கு அவரோட தேச பக்தர்கள் அபிமானிகள் வந்து துயந்து எனக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவே எனக்கு போதும். அதே இது இந்த முக்களத்தோர் மீடியா மூலம் இந்த மீடியா எனது அன்பு சகோதரர் திரு மாரிஸ் தேவர் அவர்களும் அவரை சார்ந்த குழுவினரும் சீரும் சிறப்புமாக நடத்தி வராங்க. அவங்க வந்து இதுக்குன்னே முழுமையாக ஒதுக்காமல் தங்களது குடும்ப சார்ந்த பணிகளுக்கும் செஞ்சுட்டு பார்ட் டைத்தில் தான் இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நன்றி கடந்த வணக்கத்தை இந்த இனிய வேளையில் தெரிவிப்பதில் பசுமன் தேவரையா அவர் குடும்பத்தின் சார்பாக மிக்க மகிழ்ச்சி இருக்கிறேன். தங்களது பணி பல லட்சம் ஃபாலோவர்ஸுகளை கொண்டு கோடி 1 கோடி ஃபாலோவர்ஸ்க்கு மேலே வளர்ந்து வர வேண்டுமென தேவரையா அனுக்கிரகம் பண்ணுவார் எனவும் தேவரையா அனுக்கிரகத்துடன் நடைபெறும் எனவும் தெரிவித்து கொண்டு அதோட தேவரையா சம்பந்தப்பட்ட அனைத்து நிகழ்ச்சிகளும் அதாவது A to Z வரைக்கும் என்ன நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி அனைத்தையும் நான் தொகுத்து வழங்க காத்திருக்கேன். அனைத்துமே ஆதாரங்கள் தான், ஆதாரங்களின் அடிப்படையில் வழங்க காத்திருக்கேன். அனைவரும் கண்டுக்கு மகிழுங்கள் என என் இனிய வேளையில் கூறிக்கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இத்துடன் வரும் 75வது சுதந்திர தின விழா நல்வாழ்த்துக்களையும் ஏனைய இந்திய மக்கள் அனைவருக்கும் பாரத தாயின் மடியில் அனைவரும் ஒரு தாய் குழந்தை என ஒரு தாய் பெற்ற குழந்தைகளாக ஒரு தாய் பெற்ற மக்களாக அனைவரும் ஒருங்கிணைந்து இந்திய தேசியம் வலுப்பெறவும் இந்திய தேசியம் வளரவும் ஒற்றுமை உணர்வுடன் சீரும் சிறப்புமாக வாழ்வோமென கூறிக்கொண்டு உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.